நீ பாருங்க சார், புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. இங்க என்னடா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்ல. என்னமோ தப்பா இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். என்னையா சொல்ற அந்த சாமியாரு? ஏதோ பாக்கன ஒரு பேய பத்தி சொல்றாரு சார். இது நைட் யாரு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். தயவு செஞ்சு உங்க சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே ரெண்டு உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாத்த முடியும். ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. திருவள அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். பேய் ஓட்டுறது. ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? பா